இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று அடிமைகளாக எகிப்து தேசத்திலே பாடுபட்டு கொண்டிருந்தார்களே, அவர்களை விடுவிப்பதற்காக தேவன் ஒரு இரட்சகரை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். அந்த இரட்சகர் மூலமாக ஆபிரகாமுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த தம்முடைய ஜனங்கள் எல்லோரையுமே கூட விடுவிப்பதற்காகவே ஒரு இரட்சகரை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வைத்திருந்தார். அந்த இரட்சகன் ஒரு நாணர் பெட்டியிலே வைக்கப்பட்டவனாய். அப்ப அந்த குழந்தை என்னானாமா? அந்த தாய் அந்த குழந்தையை தொடர்ந்து வளர்க்க முடியாமல் நாணர் பெட்டியிலே வைத்து அந்த நைல் நதியிலே அப்படியே அந்த குழந்தையை விட்டபோது பார்வோன் குமாரத்தை ஸ்நானம் செய்ய அங்கே வந்திருந்தாள். வந்தவள் அந்த நாணர் பெட்டியை கவனிக்கிறாள். அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தபோது அந்த நாணர் பெட்டியிலே அழுத முகத்தொடர் அழகான ஆண் குழந்தையை கவனிக்கிறாள். பிறகு என்ன நடந்தது? பார்வோன் பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டிருந்ததால் அவனுடைய மகள் என்பதனாலே அவள் அந்த குழந்தையை கொன்றாளா? இல்லை, கொல்லவில்லை. பிறகு என்ன செய்தாள்? பார்வோனின் குமாரத்துக்கு பிள்ளை இல்லை. அந்த நாணர் பெட்டியிலே இருந்த குழந்தை மிகவும் அழகாக இருந்தான். எனவே அந்த அழகான குழந்தை அந்த சமயத்தில் அழுது கொண்டிருந்ததினாலே பார்வோனின் குமாரத்தி அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அப்போ அந்த சிறு குழந்தையை அந்த பார்வோனின் குமாரத்தை எடுத்து வளர்த்தாளா? அதே நேரத்திலே அந்த குழந்தையினுடைய அக்கா பெயர் மெரியாம் வேக வேகமாக ஓடி பார்வோன் குமாரத்தினிடத்திலே ஓடி, அம்மா, இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு, பால் கொடுத்து வளர்ப்பதற்கு ஒரு செவிலியை வரச் சொல்லவா என்று கேட்டபோது, வரச்சொல் என்று சொன்னாள். மெரியாம் சென்று அந்த குழந்தையின் அம்மாவை அழைத்துக் கொண்டு வருகிறாள். இதம்மா, இந்த குழந்தை வளர்ப்பதற்கு, அவனுக்கு பால் கொடுப்பதற்கு நான் அழைத்து வந்திருக்கின்ற செவிலித்தாய். அப்பொழுது அந்த பார்வோனின் குமாரத்தி அந்த பிள்ளையை மறுபடியும் பெற்ற தாயிடத்திலேயே ஒப்படைத்து, எனக்காக நீ இவனை வளர்க்க வேண்டும், பால் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பெற்ற தாயிடமே அவனை அற்புதமாக குழந்தையை ஒப்படைத்து விடுகிறாள். எந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னதோடு கொலையும் செய்தானோ, என் பேச்சுக்கு எதிர்பேச்சிருக்க கூடாது என்று கட்டளையிட்டிருந்தானோ, அப்படிப்பட்ட கட்டளையை இட்டிருந்த பார்வோனுக்கு தேவன் கட்டளையிட்டார். என்ன கட்டளை தெரியுமா? என்னுடைய ஜனங்களை உன்னுடைய கைகளிலிருந்து நான் விடுவிப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அப்படி வாக்கு கொடுத்த பிரகாரமே நான் என் ஜனங்களை விடுவிப்பேன். விடுவிப்பதற்காக ஒரு தலைவனை நான் அனுப்பி வைப்பேன். எபிரேயரில் பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று நீ கட்டளையிட்டிருக்கிறாய். நான் இடும் கட்டளையை கேள். உன்னையும் உன்னுடைய ராஜ்யத்தையும் எதிர்ப்பதற்கு ஜெயிப்பதற்கு ஒருவனை நான் அனுப்பப் போகிறேன். அவன் வந்து உன்னுடைய வீட்டிலேயே வளரும்படி நான் செய்யப்போகிறேன். உன்னுடைய குமாரத்தையே அவனை வளர்க்கும்படி நான் செய்யப்போகிறேன் என்று தேவன் கட்டளையிட்டார். அப்போ அந்த குழந்தை பார்வோனுடைய வீட்டிலேயே வளர்ந்தானா? எஸ், அதே வீட்டில்தான் வளவதற்கான அழைப்பு வந்தது. யாரிடமிருந்து அழைப்பு வந்தது? பார்வோனின் குமாரத்திதான் அழைப்பு விடுத்தவள். அந்த பிள்ளை தேவனால் வளர்க்கப்பட்டான். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உன்னதமான உம்முடைய சன்னதியில் எங்களோடு மேன்மையான செய்தியின் மூலமாக ஒரு தாயை குறித்து, ஏழை தாய்தான், ஒன்றுமில்லாதவள்தான், ஆனால் ஒரு பெரிய தலைவனை பெற்றெடுத்து வளர்த்தாள். அவள் எப்படியெல்லாம் வளர்த்தாள் என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், அநேக காரியங்களை அறிந்து கொள்கிறோம். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பத்தையும் ஆண்டவரை கட்டிக்கொள்வதற்கும், பிள்ளைகளை சுற்றி வேலி அடைப்பதற்கும் தேவைப்பட்ட எல்லா காரியங்களையும் சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கும் விதமாய் ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் நீர் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். மோசேயைப் போல அற்புதமான பிள்ளைகளை வார்த்தெடுக்க முடியும் என்பதை ஆண்டவரே நீர் பெற்றோருக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உண்மையாய் உத்தமமாய் உமக்கு சாட்சிகளாய் எங்கள் வாழ்நாள் முழுக்க வாழ கிருபையருட வேண்டுமென்று
முடிவலமான கரங்களுக்குள் பயனுள்ள பாண்டங்களா எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.